நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, தினம் தினம் திருப்பாடல் வழியாக உங்களோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருப்பாடல் 123. இந்த 123வது திருப்பாடலினுடைய முதல் வசனத்தை பதிலுரை பாடலினுடைய பல்லவியாக நாம் இன்று இறைவனுக்கு நம்முடைய பதிலாக தருகின்றோம். இந்த பதில் மொழி ஆண்டவரை நோக்கி நம்முடைய உள்ளத்தை உயர்த்தவும், இந்த பதில் மொழி ஆண்டவரை நோக்கி மன்றாடவும் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் என்ற வார்த்தைகளைத்தான் இன்று திரு அவையோடு சேர்ந்து நாம் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறோம். ஆண்டவரே என்று அவரை நாம் கூப்பிடுகிறோம். அவர் நம்மை ஆள்பவர், அவர் நம்மை அன்பு செய்பவர். அவர் நம்மை படைத்ததிலிருந்து இந்த நாள் வரை நம்மை பராமரிப்பவர், காலந்தோறும் நமக்கு உணவளிப்பவர், நமக்கு தேவையானதை அந்தந்த காலத்திலே அவருக்குரிய திட்டத்தின்படி கொடுத்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுகின்றவர். இந்த நம்பிக்கையோடு தான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை தேடிச் சென்றார்கள். எனவேதான் இந்த 123வது திருப்பாடல் இரக்கத்திற்காக மன்றாடும் திருப்பாடல் என்று சொல்லப்படுகிறது. இரக்கத்தை இறைவனிடமிருந்தே, யாவே கடவுளிடமிருந்தே, இஸ்ரேலின் அந்த உண்மை தெய்வத்திடமிருந்தே அந்த மக்கள் தேடினார்கள். மோசேயினுடைய அந்த விடுதலை பயணம் தொடங்கிய காலத்திலிருந்து இரக்கத்தை ஆண்டவரிடமிருந்து, நான் உங்கள் நடுவில் வாழும் கடவுள் என்று சொல்லி யாவே கடவுளாக தன்னை வெளிப்படுத்தினாரே, அந்த கடவுளிடமே அவர்கள் மன்றாடத் தொடங்கினார்கள். தாவீது அரசனுடைய காலத்திலும் அதற்கு பிந்தைய காலத்திலும் கூட அந்த மக்கள் தொடர்ந்து தங்களுக்கு தேவையானதை, குறிப்பாக துன்பங்களிலும் மாற்றானுடைய படையெடுப்புகளாலும் அவர்கள் சூழப்பட்ட போது, அடிமைப்படுத்தப்பட்ட போது, அல்லலுற்ற போது ஆண்டவரை தேடினார்கள். இந்த 123வது திருப்பாடல் இரக்கத்திற்காக மன்றாடும் பாடல். எனவேதான் இன்று நாம் இந்த பல்லவியை நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். கண்களை உயர்த்துவது என்பது வானத்தை நோக்கி, தந்தையை நோக்கி, இறைவனை நோக்கி உயர்த்துவது. இன்று நம்முடைய கண்கள் எங்கெங்கோ அலைபாகின்றன. எதையதையோ பார்த்து மயங்கி விடுகின்றோம். நம்முடைய கண்களால் பார்ப்பதையெல்லாம் நாம் உண்மை என நம்பி விடுகின்றோம். ஆனால் நம்முடைய கண்கள் ஆண்டவரை நோக்கி திரும்ப வேண்டும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய கண்கள் உயர்த்தப்பட வேண்டும். நம்முடைய கண்கள் உயர்த்தப்படுவது என்பது நம்முடைய உள்ளமும், நம்முடைய உடலும், நம்முடைய வாழ்வும் ஆண்டவரை நோக்கி உயர்த்தப்படுவதற்கான அடையாளம். வெறும் கண்களை மட்டும் நாம் ஆண்டவரை நோக்கி உயர்த்தவில்லை. கண்களை நோக்கி உயர்த்துகிற நேரத்தில் கரங்களை ஆண்டவரை நோக்கி உயர்த்துகிறோம். கண்களையும் கரங்களையும் நாம் இறைவனை நோக்கி உயர்த்துகிற பொழுது நம்முடைய வாழ்வு முழுவதையும் இறைவனை நோக்கி உயர்த்துகின்றோம். ஏனென்றால் இரக்கத்தையும் அன்பையும் அவர் நமக்கு தருவார் என்பதுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையை இந்த திருப்பாடல் நமக்கு தருகின்றது. இந்த திருப்பாடல் 123 சியோன் மலை திருப்பயண திருப்பாடல் என்று அழைக்கப்படுகின்றது. இதனுடைய பொருள் என்ன? சியோன் மலையிலே கடவுள் உறைந்திருக்கிறார், கடவுள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், கடவுள் தங்களோடு உடனிருக்கிறார். அவர் வாழ்கிற இடம் சியோன் மலை என்று இஸ்ரேல் மக்களால் நம்பப்பட்டது. அந்த மலையை நோக்கி அவர்கள் பயணித்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அந்த சியோன் மலையை நோக்கி அவர்கள் விழாக்களுக்காக, வழிபாடுகளுக்காக, கொண்டாட்டங்களுக்காக, மிக குறிப்பாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக அவர்கள் பயணங்களை மேற்கொண்டார்கள். அப்படி பயணம் செய்கின்ற பொழுது வீணாக அவர்கள் பேசிக்கொண்டு செல்வதில்லை. ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே செல்வார்கள். அந்த போற்றி புகழ்கிற திருப்பாடல்களில் ஒன்றுதான் இன்று நாம் இறைவனை நோக்கி பாடுகின்ற இந்த திருப்பாடல் 123. எனவேதான் அந்த ஒரு பயணத்தை செய்யக்கூடிய நேரத்திலே அவர்கள் ஆண்டவரிடம் சொன்னார்கள், விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் என்று. திருப்பாடல்கள் 120 134 வரை அந்த 15 திருப்பாடல்களும் சியோன் மலை திருப்பயண திருப்பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன.
இந்த 15 திருப்பாடல்கள் மட்டும்தான் அந்த திருப்பயணங்களில் பாடப்பட்ட பாடல்கள் என்று நாம் முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. இதே போல எத்தனையோ பாடல்களை பாடிக்கொண்டு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டு அவரை தேடிச் சென்றார்கள். ஆண்டவரை போற்றுவதும் புகழ்வதும் இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையாகவே மாறிவிட்டது. ஆண்டவரை நோக்கித்தான் அவர்கள் மலை மீது ஏறிச் சென்றார்கள். மலை மீது கடவுள் வாழ்கிறார் என்பது இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை. பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் கூட நமக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஜப அனுபவங்கள். மலையிலே கடவுள் வாழ்கிறார் என்று நாம் சொல்லுகிற போது மலையில் மட்டும்தான் அந்த கடவுள் குடியிருக்கிறார் என்று நாம் உடனே ஒரு குறுகலான ஒரு சிந்தனைக்கு வந்துவிடக்கூடாது. கடவுள் நம்மோடு இருக்கின்றார். கடவுள் எங்கும் இருக்கின்றார். கடவுள் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பராமரிக்கக்கூடிய கடவுளாக அவர்களோடு தொடர்ந்து பயணிக்கின்றார். அந்த கடவுள் பயணித்தால் போதுமா? அந்த கடவுளை நோக்கி நாம் பயணிக்க வேண்டாமா? அந்த கடவுளை நாம் தேட வேண்டாமா? அந்த கடவுளுக்கு அருகில் நாம் சென்று அவருக்கு நன்றியையும் அவருக்கு புகழ்ச்சியையும் செலுத்த வேண்டாமா? இதுதான் அந்த திருப்பயணங்களுடைய நோக்கமாய் இருந்தது. இரக்கத்திற்காக மன்றாடவும், இறைவனை போற்றவும், இறைவனுடைய ஆசியை நிறைவாக பெறவும் இஸ்ரேல் மக்கள் கூட்டம் கூட்டமாக மேற்கொண்ட அந்த பயணங்கள் தான் திருப்பயணங்கள் என்று சொல்லப்படுகின்றன. அதுதான் இன்றைய கிறிஸ்தவ வழிபாட்டு மரபிலே கூட திருப்பயண வழிபாடாக தொடர்ந்து நமக்கு நம்முடைய பாரம்பரியத்தின்படியும் நம்முடைய வழக்கத்தின்படியும் இன்று வரை சிறப்பிக்கப்படுகின்றது. ஒவ்வொரு திருப்பயணமும் உல்லாச பயணம் அல்ல. ஒவ்வொரு திருப்பயணமும் பொழுதுபோக்கும் பயணம் அல்ல. எல்லா திருப்பயணங்களும் விவிலியத்திலே இறைவனை தேடும் பயணங்கள், இறைவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும் பயணங்கள், இறைவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்கு அவருடைய அருளை கேட்கும் பயணங்கள். இன்றைய இந்த திருப்பாடல் 123 இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், பணியாளனின் கண்கள் தம் தலைவனின் கைதனை நோக்கியிருப்பது போல. பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கியிருப்பது போல, என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். எவ்வளவு அழகான வரிகளை எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இஸ்ரேல் மக்கள் சமூகம் ஆண்டவரை நோக்கி பாடியிருக்கிறது என்பதை பாருங்கள். ஒரு பணியாளன் தன்னுடைய தலைவனுடைய இரக்கத்தை அவன் கேட்கிறான், தேடுகிறான். ஒரு பணிப்பெண் தன் தலைவியினுடைய அன்பையும் இரக்கத்தையும் உதவியையும் தேடுகின்றாள். அந்த பணியாளனைப் போல, அந்த பணிப்பெண்ணைப் போல இஸ்ரேல் மக்கள் சமூகம் தன்னை ஆண்டவருக்கு முன்னால் தாழ்த்தி கொண்டது. எனவேதான் இந்த இரண்டாவது வசனத்தினுடைய நிறைவிலே இப்படியாய் இரக்கத்திற்காக மன்றாடுகிற வார்த்தைகள் நமக்கு தரப்பட்டிருக்கின்றன. எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். முதல் வசனம் தொடங்குகின்ற பொழுதே உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன் என்று தொடங்குகின்றது. இரண்டாவது வசனம் முடிவு பெறுகின்ற போது நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கியிருக்கும். கண்கள் என்று நான் சொன்னபோது நான் சற்று முன்னால் விளக்கப்படுத்தினேன், அது கண்ணை மட்டுமல்ல, நம் உடல் முழுவதையும், நம் உள்ளத்தையும், நம் வாழ்வு முழுவதையும் நாம் இறைவனை நோக்கி எழுப்பினால் இரக்கத்தின் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. இந்த நாளிலே இந்த திருப்பாடல் 123 நமக்கு நம்பிக்கை தருகிறது. இந்த நாட்களில் எவ்வளவு நாம் துன்பங்களையும் சோதனைகளையும் அனுபவிக்கிறோம் என்பது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நாம் இன்று அகில உலகம் முழுவதும் குறிப்பாக கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே நம்முடைய இந்திய நாடும் தமிழகமும் பல நிலைகளில் பாதிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏழை மக்கள் எவ்வளவு துன்பப்படுகின்றார்கள் உணவுக்காக, அடிப்படையான தேவைகளுக்காக. இவற்றையெல்லாம் அந்த கடவுள் நமக்கு நிறைவாக அவருடைய அருளையும் ஆசியையும் கொடுத்து இந்த ஒரு இழி நிலையை மாற்றி, இந்த வேதனையையும் போராட்டத்தையும் மாற்றி ஆண்டவன் நமக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம், ஆண்டவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன், எனக்கு உதவ வாரும், என்னை ஆசீர்வதிக்க வாரும், என்னை உம்முடைய பிள்ளையாய் வழிநடத்த வாரும். ஆமென்.